ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம சேனலில் ஒரு 90 டேஸ் போல் சீரீஸாக போட்டுட்ருக்கோம். அதுவும் எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டும் இல்லாமல் நாம் ரெகுலராக வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை மட்டுமே வச்சு பிளேட் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான். இதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம். முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிளேட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ரைஸ் அண்ட் மெயின் டிஷ் 25% மட்டும்தான் இருக்கணும். மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூட்டி. அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து அது கூடவே காய வச்ச செம்பருத்தி இதழையும் போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கலர் மாதிரி சுண்டி வந்த உடனே ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, டீயை வடிகட்டி வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் டீ போடுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே 1 ஸ்பூன் அளவில் சியா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சா இந்த மாதிரி நிறைய வந்துடும். ஸோ இந்த சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட்ஸை வந்து 1-2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், கட் ஹெல்த்தும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே தேவைப்பட்டால் 2-3 drops போல் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். இதில் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ தேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்வீட்னரும் ஆட் பண்ணல, அப்படியே தான் குடிப்பேன் நான். வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸ்வீட்னர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் எதுவும் பெருசாக மாவு அரைக்காததுனால பிளெயினான கோதுமை தோசை வித் டாப்பிங் வந்து ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் வச்சு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி சட்னி தான் எனக்கு. 1 தோசை போதுமானதாக இருந்ததுங்க. உங்களுக்கு வேணும்னா 2 தோசை எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ரொம்ப பசி கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே 1/2 cup போல் தண்ணியில் சியா சீட்ஸை கலந்து குடிச்சிடுங்க. இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை சட்னி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு வந்து ஃபஸ்ட்டே வந்து காய்கறிகள்லாம் போயிடுச்சுன்னா ஃபில்லிங்காக இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு புதினா, 2 நெல்லிக்காய், கொஞ்சமாக இஞ்சி, கூடவே வந்து பீட்ரூட், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சுக்கிட்டேன். எப்போ பாரு பொரியல் ஒரே மாதிரி செய்யாமல் என்ன பண்ணனா, பீன்ஸ், கேரட், முள்ளங்கி இது எல்லாத்தையுமே சாப் பண்ணி இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு பெப்பர் பவுடர். என்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தது, சரி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக நான் என்ன பண்ணேனா கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க, இல்லைனா நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் மட்டுமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். சாலடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பொரியல் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு 1/2 cup போல் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து தான் நான் எடுத்திருக்கேன். வடிக்கும்போது தான் ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகும். 1 cup சாம்பார், 1/2 கொய்யாப்பழம், ப்ரோட்டீன்ஸ்க்கு எக் எடுத்திருக்கேன், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த சாலடும் எடுத்திருக்கேன். முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் தயிரோ, அப்படி இல்லைனா 3-4 pieces ஆஃப் பன்னீர், அதுவும் இல்லைனா 2 பாதாம் இல்லைனா 2 முந்திரி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணுன்னா, முதல்ல கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாலட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு முட்டை சாப்பிட்டு ஃபைனலாக தான் ரைஸ் அண்ட் குழம்புக்கு வரணும். இது எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லிங் ஆகிடும், ஸோ காப்ஸ் கம்மியாக எடுப்பீங்க. ஈவினிங் 1/2 cup ஆஃப் காஃபி ஆர் டீ, சுகர் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவில் சுண்டல் மாதிரி செஞ்சேன், என் பையனுக்காக செஞ்சேன், அதனால் சும்மா 1-2 spoons போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசினா நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். டின்னருக்கு அகெயின் ஒரே ஒரு கோதுமை தோசை, தேங்காய் சட்னி, கொஞ்சமாக மதியம் இருந்த சாம்பாரே எடுத்திருக்கேன். எனக்கு இது போதுமானதாக இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 தோசையே சாப்பிடுங்க, அப்படி இல்லைனா 1 தோசையிலேயே நிறைய காய், கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. கார்ப்ஸை குறைங்க, மெயின் டிஷ்ஷை குறைச்சிக்கோங்க. சைட் டிஷ் அதாவது நிறைய காய்கறிகளாக கூட சாலடோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்டு 1 hour கழித்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு, இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஓமம் தண்ணி தான். 1 spoon அளவில் ஓமம் வந்து 2-2.5 cup அளவில் தண்ணி சேர்த்து நல்லா 5-6 நிமிஷம் போல் கொதிக்க வச்சாவே தண்ணி சுண்டி வந்துடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. எனக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.